பிக் பாஸ் தமிழ் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்திங்கன்னா அஜிம் மறுபடியும் திருப்பி வந்தார் அண்ட் திருப்பி வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அண்ட் ரெஃபர்ஸ் ஆன மாதிரி இருக்குது பட் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அந்த டைனஸ் தெரியுது அண்ட் அஜிம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா திருப்பி பிக் பாஸ் கேமரா டப்போ உங்கள்கிட்ட பேசணும் நான் வெளியில் போகணும் இந்த கேமில் இருக்கக்கூடாதுன்றார் அவர் என்னோட மைண்ட் என்கிட்ட இல்லை நான் கண்டிப்பாக யார்ட்டையாவது பேசணும் உங்கள்கிட்ட பேசி ஆனும் தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு பட் பார்த்திங்கன்னா இன்னும் பிக் பாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணல மேபி அந்த டீமில் இருக்க ஆள் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கலாம் ஸோ வந்ததுக்கப்புறம் வேணால் அஜிமை கூப்பிட்டு பேசலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஜிம் இன்னும் தனியாக தான் இருக்காரு அண்ட் சாப்பிட கூட செய்யலை பட் ட்ரிப்ஸ் மட்டும் தான் ஏற்றிருக்காங்க அண்ட் வந்ததுக்கப்புறம் ரெண்டு தடவை கேமரா பார்த்து பேசிட்டாரு கன்ஃபர்ட்ஸ் ரூமு கூப்பிடுங்கன்ட்டு அண்ட் மற்ற ஹவுஸ்மெண்ட்ஸ் யாரும் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்குன்னு வந்து தான் கேட்டாங்க அண்ட் யார் யார் ரியாக்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக விக்ரமனாக இருக்கட்டும் தனலட்சுமியாக இருக்கட்டும் ஜென்னியாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அண்ட் அஜிமும் பார்த்தீங்கன்னா கண்டுக்கலாம் ஸோ நியூஸ் படி பார்த்தீங்கன்னா இன்னும் மசியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு அவர் பிக்பாஸ் வீட்டு விட்டு வெளியில் வரல பட் சண்டே சட்டர்டே எபிசோடில் அவர் கமல்ஹாசன் திட்டி ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்